இவர் நாலாவது கேள்வியாக யோகேஷ் கேட்டது ரொம்ப நம்ம விளக்க வேண்டிய ஒரு கேள்வி ஏன்னா பலருக்கும் பல சிந்தனை குழப்பங்கள் இருக்குது இந்த கேள்வி அந்த விளக்கத்திற்கு வசதியாக போகுது தங்கள் தலைவனான இந்திரன் தங்களை விட அதிகாரம் மிக்கவனாக ஆக விரும்பியதால் இந்திர பதவியையே ரத்து செய்தார்கள் ஆரியர்கள் ஆனால் அசுரர்களோ அரசனை கடவுளை போல போற்றினார்கள் சுயமரியாதை விஷயத்தில் அசுரர்களை விட ஆரியர்கள் மேம்பட்டவர்கள் என்பதை இதை உணர்த்தவில்லையா பெரியாரது சுயமரியாதைங்கிற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு இதில் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஆரியருங்கிற போர்வைக்குள்ளே பிராமணர்களை மறைச்சிடாதீங்க இந்த கடவுளர்களை மாற்றுறது பிராமணன் வேலை இதை பொதுவான ஆரிய சமூகத்துக்கு இதில் கொடுக்காதீங்க ஆரியர்கள் வந்து இந்த பிராமணர்கள் தங்களது நலனுக்காக எதையும் மாற்றுவது இயல்பு நீங்கள் வேதங்களில் பார்த்தா முதல்ல சொல்லப்படுற அந்த இந்திரன் சோமன் அக்னி அஸ்வினி இப்படி ஒரு முப்பத்தி முப்பது முப்பத்தி மூணு தே தேவதாஸ் கூறிப்படுறாங்க தேவதர்கள்ன்ட்டு ஆனால் அடுத்த வேதங்களை அவங்க போயிடுறாங்க தெய்வங்களை அவங்க மாற்றிடுறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த நமது திராவிட தெய்வங்களான சிவன் திருமால் அப்படின்னு போயிடுறாங்க எங்கள் ரிக்வேதத்தில் வந்து குமரன் இல்லை பிள்ளையார் இல்லை பின்னால் நீங்கள் பிள்ளையாரையும் குமாரனையும் எல்லாம் ஏற்றுக்க கார்த்திகையினெல்லாம் ஏற்றுக்கிறீங்க கடவுளை உங்கள் வசதிக்காக மாற்றிக்கிறீங்க கடவுள் மாற்றத்தை பதவி மாற்றம் அப்படிதான் நீங்கள் திரிக்காதீங்க செய்து ராகுல சாங்கிர்த்தியாயம் செய்தாலும் குற்றம் குற்றமே இதில் வந்து இந்திரனது போர் பதவி இந்திரன் வந்து தேவேந்திரன் பேர் தேவர்கள் என்ன பூசுரர்கள் பிராமணர்கள் பிராமணர்களின் தலைவன் தான் இந்திரன் அவன் போர் செய்யலான் நான் பிராமணன் இதையும் செய்யலாம் மற்றவன்தான் இந்தந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு தடை இருக்குது பிராமணன் எதையும் செய்யலாம் ஆக அந்த இந்திரன் வேறு அந்த இந்திரன் இந்த இடத்துல கிருஷ்ணனை கொண்டு மகாபாரதத்தில் மாற்றினீங்க இந்திரனை மாற்றினீங்க ஏன்னால் உள்ளூர் மக்களை நீங்கள் உங்கள் வசப்படுத்துகின்ற பொழுது ஆரியர் அல்லாத இந்த திராவிட கருப்பு இன மக்களை உங்கள் வசப்படுத்துகின்ற பொழுது உங்கள் வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ஆரிய மயப்படுத்துகின்ற பொழுது அல்லது பிராமண மயப்படுத்துகின்ற பொழுது அந்த மக்களது செல்வாக்குமிக்க தெய்வங்களை நீங்கள் கவர்ந்து கொள்ளுகின்றீர்கள் சிவன் லிங்கம் எல்லாம் வருது லிங்கத்தை பற்றி ஒரு இதே கேள்வி கடைசி கேள்வியாக வருது லிங்க புராணம் எழுதுனது பிராமணன் தான் லிங்க வழிபாடு திராவிடர்களுடையது ஆனால் இன்னைக்கு வந்து லிங்கத்தை வழிபடுறதுக்கு நீங்கள் தஞ்சாவூர் கோவிலேயோ அந்த சிதம்பரத்துலையோ போனீங்கன்னா யார் இருக்கா இன்றைக்கி லிங்கத்தின் உரிமையாளன் உடமையாளன் பிராமணன் இதை புத்தாம் புதும் ஆரியன் சொல்லாதீங்க சத்திரியம் வந்து அந்த கோவில் கர்ப்பு கிரகத்துக்குள்ள நுடைய முடியாது இது ஆரிய மயப்படுத்தப்பட்டது அப்போ அவர்களுடைய தெய்வங்களை கவர்ந்து உள்ளார்கள் சிலை விளக்கமே இல்லை ஆரியர்களுக்கு எப்படி சிலை விளக்கம் எடுத்துக்கிட்டாங்க அப்போ உள்ளூர் மக்களது செல்வாக்க மிக்க அந்த சில வழிமுறைகளை நடைமுறைகளை சில பண்பாட்டு கூறுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றீர்கள் ஆனால் எடுத்துக்கொள்வதில் கவனமாக ஒன்று பண்ணுறீங்க உங்களது தலைமை நிலைமையை இழக்காத அளவுக்கு அதை மாற்றிக்கொள்ளுகின்ற திரித்துக் கொள்ளுகின்றீர்கள் அதோடு அதன் பின்னணியில் ராகுல சாங்கிரத்யாயனுடைய இந்த கதாநாயகரை போல சில கதைகளையும் நீங்கள் உருவாக்குகின்றீர்கள் அதுதான் புராணங்கள் புராணங்களை அசுரர்கள் உருவாக்கலை புராணங்களை திராவிடர்கள் உருவாக்கலை புராணங்களை பிராமணர்கள் உருவாக்கினார்கள் ஆரியர்கள் என்று சொல்லக்கூடாது சொல்லுவது தவறு பிழை ஆரியர் என்ற போர்வை வந்தேன்னா புத்தரை நம்ம வந்து கண்டிக்க வேண்டி புத்தர் ஆரியத்துக்குள்ளேயே பிராமணியத்தை எதிர்த்த மாபெரும் புரட்சியாளர் ஆகவே ஆரியர் என்ற போர்வையில் நட இந்த பிராமணர்கள் செய்கின்ற சதிகளுக்கு புதிய நியாயம் கற்பிக்க முடியாது கடவுளர்களை மாற்றுவது பிராமணர்களது கைவந்த கலை உள்ளூர் செல்வாக்கு கடவுளரை பிராமணியை மயப்படுத்தி அந்த கடவுள் ஏற்கின்ற பொழுது பழைய தலைவர்கள் அவர்கள் செல்லா காசாகி விடுகின்றார்கள் ஏன் இன்றைக்கி வந்து பிராமணர்கள் இந்திர கோ இந்திர கோவிலை கட்டுறதில்லை சோமனுக்கு ஏன் கோவிலை கட்டுறதில்லை உள்ளூர் தெய்வங்களுக்கு தானே சைவம் வைஷ்ணவன் தானே முன்னிலைப்படுத்துகின்றார்கள் பழைய தெய்வங்கள் என்ன ஆகுது ஆகவே பச்சோந்திகளாக இருப்புகின்ற பிராமணத்தன்மையை ஏதோ புனிதத்தன்மையாக மாற்றி விடாதீர்கள் இந்திர பதவியை யாரும் ரத்து செய்யலை இந்திரன் இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த பதவி எங்கே ரத்து செய்கிறது ஆகவே இந்திரன்கிறதே வந்து ஒரு கற்பனை கடவுள்கிட்ட இதே இவர் வந்து குறிப்பிட்றார் ராகுல சாங்கிருத்தியாயன் இந்திரன்கிற ஒரு கற்பனை பெயரில் எந்த போர் நடைபெற்றாலும் இந்திரனால் வெற்றி வந்தது என்கிறதாக இந்த பிராமண ரிஷிகள் எழுதி வைக்கின்றார்கள் இவர் குறிப்பிட்றாரு ராகுல சாங்கிர்த்தியாயன் அவருடைய ஆய்வு நூலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இது வந்து சுயமரியாதை கிடையாதுங்க சுயநலம் சுயநலத்திற்கும் சுயமரியாதைக்கும் வித்தியாசம் இருக்குது பிராமண சுயநலத்திற்காக கடவுளர் மாற்றப்படுகின்றனர் கதைகள் மாற்றப்படுகின்றன ஆனால் அசுரர்களை எந்த விதத்துலையும் பாதிக்கலை அசுரர்கள் நீங்கள் பார்க்குற அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவன் கடவுள்தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வழிபடுறது வந்து பூசை தான் யஜம் கிடையாது ஆனால் வழிபாட்டு முறைகளில் வந்து பார்க்க போனால் நிலைப்புத்தன்மை இருக்குது அதெல்லாம் நியாயம்னு சொல்லலை ஏன்னால் இறையை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற கருத்தியல்கள் ஆய்வுக்குரியன மாறுதலுக்குரியன ஆனாலும் திராவிடர்கள் இதில் வந்து இந்த கடவுளரை பற்றிய சிந்தனையில் மாறுபட்டு இருந்தார்கள் ஆரியர் அல்லாதவர்கள் திராவிடர்களது உருவக் கடவுளை பிராமணர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அந்த கடவுளுக்கு தங்களை புறா புரோகிதர்களாக மாற்றிக்கொண்டார்கள் அந்த கடவுளர்களுக்கு புராணங்களை உருவாக்கினார்கள் அந்த கடவுளர் தங்கள் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆகாமங்களை சிருஷ்டித்தார்கள் இது பிராமணர் சதி இதை வந்து சுயமரியாதை விஷயம் எங்கே வருது அப்படி சுயமரியாதை இருந்ததுன்னா ராவணனை விபீஷணன் காட்டி கொடுப்பானா வாலியை சுக்ரீவன் காட்டி கொடுப்பானா இதே பிரகலாதன் தன் தந்தையை காட்டி கொடுப்பானா ஆனால் காட்டி கொடுக்க வைக்கின்ற அந்த பிராமண சூழ்ச்சி இருக்கல யாரையும் சூழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன் பண்ணுப்பா இப்போ அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் கடவுளரை மாற்றுவது வசதிக்காக இந்திர பதவி ஒன்று வச்சுட்டு அந்த இந்திரத்தில் கேவலமான சிறிதான் இந்திரன் மாறிக்கொண்டே இருப்பான் இந்திராணி உறமையாக அங்கேயே இருப்பாங்க தொடர்ந்துருது அதுவே ஒரு அருவறுப்பானது அதில் என்ன பெருமை உங்களுக்கு அதில் இந்திர பெருமையை பற்றி பேசுகிறதுக்கு இந்திரனுடைய நீங்கள் இந்த ரிவேத பாடல்களையும் பாசுரங்களில் வர்றதும் சரி பின்னால் வர புராணங்களும் சரி இந்திரனை பற்றிய அந்த குறிப்புகள் நாகரிக உலகத்தில் நாம் பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தானே இந்திரன் இந்திராணி கந்த புராணத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்திராணியை பற்றி எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு சமூக ஒரு மேம்பட்ட சமூக ஒடுக்கத்திற்கு முரண்பட்ட இந்திரன் இந்திராணி கதைகளை எல்லாம் படைத்தது யார் பிராமணர்கள் ஆரியர்கள் அல்ல பிராமணர்கள் இங்கே வந்து நம்ம வந்து ஆரியர்கள் உயர்ந்த பண்பாடு உடையவர்கள் தன்மானம் மறுக்கின்ற பொழுது இந்திரனியே தூக்கி எறிந்தார்கள்னு சொன்னால் பிராமணர்கள் தங்களுக்கு உதவாத எதையும் தூக்கி எறிவார்கள் கூட இருக்கிறவனே கொலையும் பண்ணிடுவாங்க அதைத்தான் நம்ம பார்த்தோம் ஆரிய பண்பாடு எதில் தெரியுதுன்னா எவங்கிட்ட வேலை செஞ்சானே எந்த மன்னன்கிட்ட வந்து தளபதியாக இருந்தானோ அந்த மன்னனையே கொன்ற பிருகதிரதன்களை தான் நம்ம இந்த புஷியமித்திரங்களை தான் நம்ம பார்க்குறோம் பிரகதன்களை கொண்டு புஷ்ஷியமித்திரங்களை பார்க்குறோம் அதில் கடவுளை மாற்றுறது வந்து பெரிய சுய சுய மரியாதைக்காக கிடையாது சுயநலத்திற்காக யஜங்களையே செய்து வந்த பிராமணர்கள் கோவில் பூசகர்களாக மாறியது ஏன் ஆனால் வருமானம் கொடுக்குது புகழ் கொடுக்குது வாய்ப்பு கொடுக்குது செல்வா கொடுக்குது சமூக அந்தஸ்து கொடுக்குறதுக்கு அதை வந்து தன்னுடைய ஏகபோக உரிமையாக மாற்றிக்கொள்ளுகின்றார்கள் இதில் என்ன சுயமரியாதை இருக்கு உங்கள் சுயமரியாதை தெரியுமே யாருக்கு வேணாலும் சேவகம் செய்வீங்கன்ட்டு எந்த மன்னனுக்கும் எதிரும் புதுரமாக இருக்கின்ற இரு மன்னர்களுக்கும் நீங்கள் தான் இங்கே வந்து சேவர்களாக இருப்பீங்க ஆலோசகர்களாக இருப்பீங்க இவங்களுக்கு நீங்கள் பூஜையும் யஜ்ஜங்களெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க அதில் தன்மானம் ஒன்றும் போலையே அசுரன் பணம் கொடுக்குறேன்னா சுக்கராச்சாரியர் அசுரன் கிட்டேயே ப பதே பணி புரிந்தவராச்சே ஆக நீங்கள் வந்து பணம் யார்கிட்ட வந்தாலும் பதவி யார்கிட்ட வந்தாலும் அவங்களுக்கு பணி செய்ய தயாராக இருக்கீங்க சுயமரியாதை பார்த்தது கிடையாது ஏதனும் அசுரலைக்கு உதவுவதில்லைன்னு முடிவெடுத்து நீங்கள் இருக்க தானே ஆனால் அங்கே பணம் வந்து அங்கேயும் உள்ள நுடைஞ்சிட்றீங்க ஊடுருவி சாய்ப்பது என்பது பிராமணர்கள் கைவந்த கலை அதைத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர இந்திர பதவின்னு ஒன்று இருந்து தான் நமக்கு தெரியல இந்திரங்கிறது ஒரு கற்பனையான ஒரு அமைப்பு பிராமணர்களுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மானசீகமான ஒரு பாதுகாப்பாளன்று கண்டு இந்திரனை உருவாக்கினீங்க அந்த இந்திரன் எந்த வேலையும் செய்வான் குருவின் மனைவியை கூட கற்படிச்சிருவான் எந்த உருவத்திலையும் வருவான் உடலெல்லாம் பெண்குரியா போனால் கூட அவனது கீழ்த்தரமான எண்ணங்கள் விடாது அந்த இந்திர பதவியாக ரத்து பண்ணிங்க இந்திரன் என்றால் நீங்கள் சொன்ன எல்லா எதையுமே நீங்கள் செலக்டிவாக சொல்லாதீங்க இந்திரங்கிற ஒரு கான்செப்ட் எடுங்க இந்திரனை பற்றி எல்லாத்தையும் திரட்டுங்க அதனுடைய உண்மை என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி தலைமை தான் இந்திரன்னு பேர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் காண்பிக்கணும் உங்கள் சபா சமிதின் எல்லாம் உங்கள் அமைப்புகள் வருது எந்த சபையிலையும் அப்படி இந்திரன் பற்றி குறிப்பு கிடையாது நீங்கள் வந்து ஒரு கற்பனை படைப்பை எல்லாம் உண்மையாக மாற்றிடாதீங்க ஆரியர்கள்னு குறிப்பிடாதீங்க பிராமணர்கள்னால் எதையும் மாற்றுவார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம் வேத காலத்தில் இந்திரனை தலைவனாக வச்சுருந்தவங்க வேத முடிவில் வந்து விஷ்ணுவையும் சிவனையும் தலைவர்களாக ஏற்றுக்கிறாங்க பின்னால் அதுவும் போய் கிருஷ்ண கருப்பு கிருஷ்ணனை கூட கடவுளாக ஏற்றுக்கிறாங்க ஆனால் எதை ஏற்றுக்கிட்டாலும் புரோகிதனா இவங்க தான் இருப்பாங்க தடைகளை இவர்கள் தான் உருவாக்குவார்கள் ஆகமங்களை இவர்கள் தான் உருவாக்குவார்கள் இதில் சுய மரியாதை கிடையாது முடுக்க முடுக்க சுயநலம் மட்டும்தான் இதில் இருக்கிறது அதனால இதை வந்து திரிபு புராணங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக வரலாற்று ரீதியில் எடுத்துக்க வேண்டாம் பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கும் அதனால் அதனால அதற்கான கால அவகாசம் கிடையாது விட சாஸ்திரத்தை விட உன் விட வெங்காயம் வழக்கு மாற்ற விட உன் அறிவு